वेलकम टू थिंक एंड ग्रो रिच चैनल इनकी नम चैनल रिच डैड पुअर डैड चैप्टर 10 दा पाकपोर चैप्टर आथर ना सोलिका नाम इन वीडियो पाकपर आथर चैप्टर ना सोलना एमें सिंपलान विषय एमें वीडियो पाता फालो पड़ूंगे वो इतनी चैप्टर पड़ी वो फालो पड़ी उल्क टेक्स आक्शन आक्शन नहीं वो पड़ी उंगफ इम्प्लीमेंट पड़ेंगे यूस पड़ेंगे अभी पड़ी लेन पड़ीटी उंगफ वो इम्प्लीमेंट पड़ी नहीं अचीव पड़ो अबारे आत्र विषय नरे विषय फर्स्ट ना सोलना स्टॉप डूइंग व्हाट नाउ यू डूइंग नहीं वो इंजीटर वैल्यो इलेटो विटेंगे अब यदो बिजनसोटाटो पैनपीन अभी विटिड़ें वे अबार ऐसा உங்களுக்கு வந்து இத்தனை நாளா நீங்க வந்து இந்த வீடியோ இவ்வளவு வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கூட தெரியல உங்க பிசினஸ்ல அப்படின்னும் போது நீங்க வந்து அந்த வேல்யூ இல்லை அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க அதனால எந்த ஒரு நீடும் இல்லை அப்படின்னு ஆத்திரம்னு சொல்றாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளா வீடியோஸ் பார்த்து நீங்க இத்தனை நாளா நீங்க இத்தனை சாப்டர் படிச்சு உங்களுக்கு வந்து எதுவும் உங்களுக்கு வந்து பிசினஸ்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா அந்த பிசினஸ் தான் வேஸ்ட்டு. அதனால அந்த பிசினஸை மாற்றிட்டு வேற ஏதாவது பிசினஸ் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்க பிசினஸ் ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஏதாவது பிசினஸ் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்றாரு. அதில் நிறைய விஷயங்கள் ஆறு விஷயங்கள் சொல்கிறார். அந்த ஆறு விஷயங்களை லைனாக பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் மாத்தர் என்ன சொன்னார்னா திங்க் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் மாத்தர் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு திங்க் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அடுத்தவங்களை யோசிக்கும் போது நீங்கள் வந்து வித்தியாசமாக யோசிக்கணும், கொஞ்சம் இன்னோவேட்டிவாக யோசிச்சா தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஓகேங்களா. ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ரொம்ப நாள் யோசிச்சு யோசிச்சு அது ஃபெயிலியர் ஆகிட்டே இருப்பீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து வாட்டர் கேன் பிஸ்னஸ், நான் புது மாடல்ஸ் இது வந்து ஒரு பானை மாடலில் வந்து நான் வாட்டர் பாட்டில் வெளியிடுறேன், அது வந்து சக்ஸஸே ஆகலை. நான் என்ன பண்ணேன், அதே பானை மாடலில் கலர் அடித்து கோலம் போட்டு அதே பானையை விற்றுட்டு இருந்தேன்னா வேலைக்கே ஆகாது. மாடலை மாற்றுங்க, இங்கே பானை மாடல் மாற்றிட்டு வேறு ஏதாவது ஒரு நார்மல் பாட்டில் மாடல் இல்லை வேறு ஏதாவது ஷேப்பு மாற்றுங்க ஓகேங்களா. அந்தமாதிரி ஷேப் மாற்றி திருப்பி விற்க ஆரம்பிங்க, அப்போ தான் நிறைய சேல்ஸ் ஆகும். அதே பானையில் கோலம் போட்டு அதே பானையில் வந்து கலர் அடித்து திருப்பி திருப்பி விற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகாது. கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு புதுசாக யோசிங்க அப்படின்ற மாதிரி ஆத்துருன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா ஃபைண்ட் ஏ மென்டார், மென்டார்ஷிப் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து யார் மென்டார் வச்சுருந்தார் பார்த்தீங்கன்னா, அது அதாவது மென்டார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி போயிருப்பாங்களே அவங்கள ஏமா வச்சு அவங்களுக்கு சொல்கிறத வச்சு நம்ம வந்து அவங்கள பார்த்து கற்றுக்கிறது. ஸ்டீவ் ஜாப்ஸ் அதாவது ஆப்பிள் ஐஃபோன் ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து மென்டாராக ஃபிக்ஸ் பண்ண இது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கம்பெனி ஓனர் வந்து அவர் வந்து மென்டாராக வச்சு ஃபேஸ்புக் கம்பெனி ஓனர் வந்து அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் கேட்டுவிட்டு அவர் வந்து ஃபேஸ்புக் கம்பெனியை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்காரு. அதேமாதிரி உங்களுக்கு ஒரு மென்டர்ஷிப், உங்கள் ஃபீல்டில் தோற்றவங்களோ ஜெயிச்சவங்களோ இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன் தோத்தவங்கன்னு சொல்கிறனா அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எப்படி தோத்தாங்கன்னா, அந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாமல் தப்பிக்கலாம். ஏன் ஜெயிச்சவங்க சொல்கிறனா அது உங்களுக்கு ஏன் தெரியும், ஜெயிச்சவங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றது வந்து நீங்கள் அந்த இதெல்லாம் கற்றுக்கலாம் ஓகேங்களா. இந்த ரெண்டு விஷயமே கற்றுல, ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஜெயிச்சவங்க எப்படி ஜெயிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, தோத்தவங்கன்னா சொல்லுவாங்க நான் எப்படி தோத்துனேன். அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஏன்னா தோத்தவங்க எப்படி தோத்தாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து செஞ்சு பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம அதை தோத்தணும்னு தெரிஞ்சு நம்ம வந்து வேறு விஷயத்த ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆத்தர் என்ன சொல்கிறார்னா அட்டன் சம்மர்ஸ் அண்ட் ஒர்க்ஷிப், அதாவது நிறைய கிளாஸ்லாம் போங்க, அவங்களை அந்த விஷயத்தை பற்றி கற்றுக்கணும், பேசிக் நாலேஜ் இருந்தால் வேண்டிய போதாது, அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும், இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கற்றுக்கணும், அதனால் வந்து நிறைய கிளாஸஸ்லாம் போங்க, நிறைய புக்ஸ்லாம் படிங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் சொல்லுவாங்க இதில் வந்து நான் ஃபைல் ஐட்டம்ப்பா அப்படின்வாங்க, அது சொன்ன பற்றியில் போன இதில் தேர்டா அது வந்து ஃபைல் ஐட்டம்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அது கரெக்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒருத்தர் செஞ்சு பாருங்கள், ஒரு 10 ப்ராடக்ட் விட்டு பாருங்கள், அது ஃபைல் ஆகுதா பாஸ் ஆகுதான் பாருங்கள். அப்போனா அவங்க என்ன தப்பாங்க உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அதுமாதிரி பார்த்துட்டு இப்போ பாஸ் ஆனால் கூட பாஸ் ஆகலாம், அதுமாதிரி வந்து ஃபைல் ஆகுதா பாஸ் ஆகுதா அந்த ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டே விடுங்க அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறார். அதுக்கப்புறம் மாத்தர் என்ன சொல்கிறேன்னா மேக்ஸ் லாட் ஆஃப் ஆஃபர்ஸ். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போ வந்து நான் வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறேன், அப்போ நான் என்ன பண்ணேன்னா அந்த வாட்டர் கேன் பிஸ்னஸ் என்னென்ன ஆட் பண்ணலாம், லேபிள் கட்டி நான் கலர் கலராக லேபிள் போட்டு குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நான் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் ஒன்றும் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த ஒரு விஷயத்தை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நான் பண்ணணும். அப்போ தான் வந்து பசங்களோ வேறு எதாவது வாங்குவாங்க அந்த வாட்டர் பாட்டில், எல்லாம் வாங்க மாட்டாங்க. அதுமாரி ஒரு விஷயத்தை நிறைய வகையில் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஆத்தர்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன அஞ்சாவது என்ன சொல்கிறேன்னா ஸ்டடி பிஃபோர் பிஸ்னஸ். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ்னால மக்களுக்கு என்ன லாபம், மக்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு அதில் என்ன லாபம் வருது, உங்களுக்கு அதில் என்ன நீட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. இதை பார்த்தா தான் நீங்கள் வந்து கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்கிறாரு. ஆறாவது என்ன சொல்கிறேன்னா லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரிஸ். லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரிஸ்னால் ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தோற்று போனாங்க ஜெயிச்சவங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் வாங்கி படிங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கார் பார்க்கிங்லாம் ஆரம்பித்தார் ஷெட்டில் ஓகேங்களா.
அது மாதிரி சின்ன சின்ன இடத்துல தான் எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. அதனால் ஹிஸ்ட்ரிஸ் அவங்களாம் எப்படி வளர்ந்தாங்கன்ட்டு ஹிஸ்ட்ரிஸை படிங்க ஓகேங்களா. அப்படி படிக்கணும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல் நிறைய ஹிஸ்ட்ரிஸ்லாம் போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களையும் பார்த்துருக்கோம், ஃபேஸ்புக் அவர்கள் ஓனர் பற்றி போட்டிருக்கோம், கேஜிஎஃப் ஓனர் பற்றியும் போட்டிருக்கோம், அதாவது சாரி கேஎஃப்சி ஓனர் பற்றி போட்டிருக்கோம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலில் வீடியோ போய் பாருங்கள் ஓகேங்களா. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். அதுமாரி வீடியோஸை பாருங்கள், அப்படிலாம் படிங்க புக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ், அதாவது நீங்கள் ஆக்ஷன் நீங்கள் வந்து பேசுறதோட செஞ்சு காட்டுறது ரொம்ப சிறந்தது அப்படின்றாரு. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு டைலாக் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சொல்லில் சிறந்த சொல் செயல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இதுவும் சொல்லில் சிறந்த சொல் செயல் அப்படின்ற மாதிரி வந்து இந்த சாப்டர் ஆத்தர் வந்து முடிக்கிறாரு. இந்த சாப்டரில் கன்க்ளூஷன் இதுதான், இதோட முடிஞ்சிச்சு. இந்தமாரி நிறைய புக்ஸ் வாங்கி படிங்க, அப்படிலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் மெயினாக சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன பண்ணுறது, அடுத்த வீடியோ என்னென்ன போடுறது அப்படின்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கூட கன்க்ளூட் பண்ணுறேன். இந்த சாப்டர் இதோட முடிஞ்சிருச்சு. இது புக்கு பற்றி பேசணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் வந்து வாங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்பேன். பாய் பாய். அடுத்த வீடியோ எல்லாம்